என்னோட ஸ்கின் ஆல்ரெடி நான் ப்ரெப் பண்ணிட்டேன். இப்போ நான் மேக்ல இருந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன். இது NC45. நார்மலாக எனக்கு இது பழக்கம்ன்றதால நான் இப்படி பம்ப் பண்ணிவிட்டு பிறகு ஸ்பஞ்சால் டேப் பண்ண போகிறேன். என் ஸ்கின் வந்து மாய்ஸ்சரா இருக்கிறதுனால இது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ ப்ரெஷ்ஷோ ஸ்பஞ்சோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி பிளெண்டிங் இம்பார்ட்டன்ட். நாங்கள் பிளெண்ட் பண்ணுறதுல தான் எதுவுமே இருக்குது. அடுத்து தான் நான் போர்ன்திஸ்வே கன்சீலரையும் டார்ட் கன்சீலரையும் சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன். என் ஹை பாயிண்ட்ஸில் டார்ட் கன்சீலரையும் லைட் ஷேடாக நார்மலாக ஹைலைட் பண்ணுறதுக்கு போர்ன்திஸ்வே கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். எங்கெங்கே கண்ட்ரோல் பண்ணணுமெண்டு நான் நினைக்கிறேனோ, அதாவது இந்த ஃபேஸ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கே கண்ட்ரோல் பண்ணணுமெண்டு நினைக்கிறனோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷ்ஷால் நான் அதை பிளெண்ட் பண்ணுறேன். அது இந்த ஸ்கின்னோடையே அது இருக்கிற மாதிரி நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நோஸு கிட்ட என் நெத்தி சைட் இப்படியான இடங்களுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். அடுத்ததான் நான் ஹுடா பியூட்டிலேருந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதை நான் ஈவனாக எல்லா இடத்துக்கும் பண்ணுறேன். பேக் பண்ணாமல் எல்லா இடத்துக்கும் நான் ஈவனாக அப்ளை பண்ணுறேன். அடுத்ததான் நான் ப்ரௌன்சர் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன்சர் வந்து கொஞ்சோருக்கு மேலே கொஞ்சம் ஷேட் கொடுக்கறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். எங்கே கொஞ்சோர் கொடுத்தனோ அந்தந்த இடங்களில் கொஞ்சம் ஷேடியாக தெரிகிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணாமன்னு சொன்னால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணலாம். அடுத்ததான் நான் இந்த ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறேன். அடுத்ததான் நான் என்னோடய ஐஷேடோவுக்காக ஹுடா பியூட்டிலேருந்து ஒரு டார்க் பிங்க் ஷேட் மாதிரி உண்டு லைட்டாக எனக்கு தேவையான அளவு ப்ரொடக்ட் மட்டும் எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். கண்ணுக்கு மேலேயும் கண்ணுக்கு கீழேயும், அதாவது இந்த ஐலிட்ஸ்லேயும் வாட்டர் லைனுக்கு கீழேயும் நான் அப்ளை பண்ணுறேன். அதை நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிளெண்டாக இருக்கா இல்லையாண்டு. சேம் இதை நான் அடுத்த கண்ணிலையும் பண்ணுறேன். அதுக்கடுத்ததாக ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் இந்த கண்ணுக்கு கீழே அது சேமாக வாட்டர் லைனுக்கு கீழே நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து நாங்கள் நார்மலாக ஷேட் கொடுக்குற மாதிரின்றதுனால நான் என் கையாலேயே அதை கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விடுறேன். அதுக்கடுத்தது நான் ஐலேஷஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களோட கண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஐலேஷஸ் யூஸ் பண்ணிக்கல, பார்க்குறதுக்கு எலிகண்ட்டாக இருக்கும் அண்ட் ஓவரால் நாங்கள் மேக்கப் போட்ட மாதிரியெல்லாம் இருக்காது. அடுத்தது நான் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். கீழே இருக்கிற என்னோடய லிட்டில் இருக்க ஹேர்ஸுக்கு வந்து நான் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து தான் நான் ஜோர்தானாவில் இருந்து லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி ஒரு லிப் லைனர் தான் இன்றைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் ஷேட் கொடுத்து நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி
லிப் ப்ரஷ்ஷால் இந்த லிப்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன். பர்சனலி எனக்கு நான் மேக்கப் போடும்போதோ இல்லாட்டிக்கு நான் பிரைட்ஸுக்கோ நான் கூடுதலான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோத்துக்கு பிடிக்காது. அதனால் நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அளவான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பார்க்குறதுக்கு அது நாங்கள் கூட போட்ட மாதிரி இருக்காது, எங்களோட நேச்சுரல் ஸ்கின்லேயே கொஞ்சம் க்ளோ அப் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டக்குன்னு நைட் அவுட்ஸ் போகிறேன்னாலும் இல்லாட்டிக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டேஸ் அப்படி போகிறேன்னாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த இயரிங்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஷோரூபி கிஃப்ட் பண்ணது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் உங்களுக்கு என்னென்ன லுக் வேணும்ன்ற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you guys in my next video.